பொது காலம் 30 வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 18-25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை, அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் குடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்துவிட்டது. எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரோ? நாமும் காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும்போது அதற்காக தளரா மனதோடு காத்திருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கடுகு விதை புளிப்பு மாவு உவமைகள். பின்பு இயேசு, இரையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார். அது வளர்ந்த மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இரையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். சிந்திப்போம். கடுகு விதை மிகச் சிறியது. தமிழ் இலக்கிய மரபிலும் கடுகு, திணை மற்றும் ஆலவிதைகள் சிறுத்திருப்பது பற்றிய கூற்றுகள் உண்டு. சிறிய விதையிலிருந்து வானோக்கி வளர்ந்து விரிகின்ற ஆழமரம் அரசனின் படைக்கு நிழலாகும் என்பது இலக்கிய வழக்கு. அதுபோல இயேசு கடுகு பற்றி ஒரு சிறு ஓமை வழி இரையாட்சியின் தன்மையை விளக்குகிறார். பாலஸ்தீன நாட்டில் கடுகு வகைகள் பல உண்டு. அவற்றுள் ஒரு வகை 10 அடி வரை வளர்ந்து ஓங்கும் மரமாக உயர்வதுண்டு. இயேசு தொடங்கி வைத்த இரையாட்சியும் சிறிய அளவில் ஆரம்பமானாலும் மிக உயர்ந்தும் விரிந்தும் வளர்ந்தோங்கும் தன்மையது. பழைய ஏற்பாட்டில் வானலாக வளர்கின்ற கேதுரு மரம் பற்றி பேசப்படுகிறது. அது 50 அடி வரை வளர்ந்து பெருமரமாக காட்சியளிக்கும். ஆனால் இயேசு இரையாட்சியை அத்தகைய பெரியதொரு மரத்திற்கு ஒப்பிடவில்லை. மாறாக மிகச் சிறிய விதையிலிருந்து தோன்றி வளர்கின்ற ஒரு சிறு மரத்திற்கு அதை ஒப்பிடுகிறார். நோயுற்ற மனிதர்களுக்கு நலமளிப்பதும் மக்களுக்கு இரையாட்சி பற்றி சொல்லாலும் செயலாலும் போதிப்பதுமே இயேசுவின் பணியாக இருந்தது. சிறிய அளவில் தொடங்கிய அப்பணி உலகளாவிய பெரும் பணியாக விரியும். எல்லா மனிதர்களும் இயேசு அறிவித்த இரையாட்சியில் பங்கேற்க இயலும். வானத்து பறவைகள் என்னும் உருவகம் வழியாக இயேசு இரையாட்சி என்பது எல்லா மக்களையும் வரவேற்கின்ற இடம் என காட்டுகிறார். பறவைகள் மரத்தில் கூடு கட்டும், மரத்து கனிகளை உண்டு மகிழும், கிளைகளில் அமர்ந்து இனிமையாக பாடும். இரையாட்சியும் அவ்வாறே என்க. மனிதர்கள் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கையை அமைக்கும் போது கடவுளின் ஆட்சியில் பங்கேற்பார்கள். அவர்கள் இதயத்தில் கடவுள் பற்றிய உணர்வு ஆழப்படும். தங்கள் இதய கதவுகளை அவர்கள் கடவுளுக்கும் பிறருக்கும் திறந்து விடுவார்கள். பிறரது இன்பத் துன்பங்களில் பங்கேற்பார்கள். இவ்வாறு கடவுளாட்சி என்பது எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து அவர்களிடையே நல்லுறவுகளை ஏற்படுத்தி அவற்றை உறுதிப்படுத்துகின்ற தன்மையது. மன்றாட்டு.
இறைவா, மனித வாழ்வு சிறு தொடக்கமாயினும் நிறைவை நோக்கி நீர் எங்களை வழிநடத்துகிறீர் என நாங்கள் உணர்ந்து செயல்பட அருள் தாரும். ஆமென்.